ஒரு அழகான பெரிய அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டுல கம்பீரமான ஒரு யானை இருந்தது காட்டுல ஒரு குரங்கும் இருந்தது அந்த யானை எப்பொழுதும் தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்கும் அது தன் தனிமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது அந்த குரங்கு அது நண்பர்களோட ரொம்ப சுட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த யானை தன் தனிமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த அடடா இந்த யானை கூட நம்ம நண்பனா இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு அந்த யானை கிட்ட போச்சு யானை நம்ம நண்பர்களா இருக்கலாமே அப்படின்னு கேட்டது அது புடிச்சு போன யானை அந்த கொருங்கு கூட நண்பனா மாறி அந்த காடை சுத்தி சுத்தி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க யானை எப்பவுமே பழம் மட்டும்தான் சாப்பிடும் அதனால குரங்கு அந்த யானைக்காக மரம் மரமா தாவி பழங்களை பறிச்சு கொடுக்கும் அந்த யானையும் அந்த குரங்கும் சேர்ந்து அந்த பழங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க ஒரு நாள் அந்த யானையும் குரங்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம ஏன் இந்த காட்டையே முழுச சுத்தி பார்க்க கூடாது ரொம்ப அழகா இருக்கும் எல்லா மிருகங்களையும் நம்ம பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க காடையும் சுத்தி வரணும்னு ஆசைப்பட்டாங்க வழியில சிங்கம் ஜீப்ரா பெரிய யானை அடர்ந்த மரத்தை எல்லாம் போது ஒரு நாள் மழை மழையில யானையும் குரங்கும் மாட்டிக்கிட்டாங்க குரங்குக்கு என்ன செய்ய புரியல யானை தங்கறதுக்கு இடம் தேடுச்சு அப்போ குரங்குக்கு மட்டும் ஒரு மரத்தோட ஓட்டையில இடம் கிடைச்சது ஆனா குரங்கு யானை நனையதை பார்த்துட்டு அங்க தங்கல மீண்டும் அவங்க தேடி போன இடத்துல ஒரு குகை கிடைச்சிது அந்த குகையில யானையும் குரங்கும் சந்தோஷமா இருந்தாங்க தான் ஆசைக்காக தனக்கு கிடைச்ச இடத்தை அத எடுத்துக்காம யானைக்காகவும் சேர்ந்து ரெண்டு பேரும் இடம் தேடினதால அவங்களோட நட்பு இன்னும் பலமாகச்சு இன்னும் சந்தோஷமா இருந்தாங்க